பார் ரே சூப்பர். ஹே உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் பொண்ணு பின்னாடி சுத்துற நீ? உன் தோலை உரிச்சு ஆந்திர மிளகா தூளை தூவி உப்பு கண்டம் போடுறா. பொண்ணு பின்னாடியா சுத்துற நீ? என் பொண்ணு பின்னாடி சுத்தின காலம் உடைக்கிறா, உடைக்கிறா. யாரா மாமா? யாரா மாமன்ற? யாரு மாமன்ற? யாரு யாரா மாமன்ற? அடிக்க அடிக்கிற அடியில நீ இந்த தெருவுக்குமே வரக்கூடாது, தெருவுக்குமே வரக்கூடாது. மந்திரவாதி வம்சத்தையே அடிக்கிறா. ஏண்டா மொத அடி நான் அடிக்கலாம்னு நினைச்சே மிஸ் ஆகி போச்சு. என் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச காலை உடைக்கிறா, உடைக்கிறா. மரத்துல கட்டி வச்சு உரிக்கிறாங்கப்பா. மகனே புருஷு என் தங்கமே, என் புள்ளை இப்படி கட்டி வச்சு உனக்கு சந்தேகமா இருந்தா வாங்கி ரசிச்சு படிச்சு இது கலர் பென்சில் எழுதியிருக்கா, சுவாரஸ்யமா இருக்கு, படிச்சு பாரு. இன்னும் ரெண்டு வீட்டுல வச்சிருக்கேன். திவ்யா இவனுக்கு நீ லவ் லெட்டர் கொடுத்தியா? இல்ல. கண்ணா கண்ணா மாமா, இந்த லெட்டர் நீ எழுதினியா? இல்ல. இது கண்ணா, இந்த பரதேசி உனக்கு பிடிக்கும்? இந்த ஏன போய் மந்திரவாதி குடும்பத்தை உனக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஐயோ ஐயோ ஐயோ, இருங்க இருங்க, போ போ. இத இத சொன்னது கேட்டீங்கல்ல, இனிமேல் இத சாக்கு வச்சுக்கிட்டு எவனாவது இங்க வந்தீங்க எல்லாரும் இவன மாதிரி தான் போகணும். ஓடி போடுங்க, வாங்கடா. அந்த பொண்ணு உனக்கு தாண்டா, எந்த கொம்பத்தை எடுத்தாலும் சரிடா, அந்த பொண்ணு உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. கேட்க வேண்டியது கேட்காம நான் வரமாட்டேன். இத பாருங்க ராஜா, அதெல்லாம் நமக்கு நேரம் வரும்போது கேட்டுக்கலாம். இப்ப வந்திருக்கண்ணா, இதுல தலையிடாத. இப்பவே இந்த நிமிஷமே நான் கேட்க வேண்டியது கேட்டாகணும். இல்ல என்னடா கேட்கணும் உனக்கு? என் சரட்டையும் பேண்டையும் திருப்பித்தா. கயிறு எங்களுதாக்கும் பாப்பா போலாம். சரிடா காதலிச்சா அத்தனை பேர் முன்னாடி அவனை பிடிக்காதன்னு அவ சொன்னப்ப என் பையன் மனசு சுக்கு நூறா உடஞ்சு செதர்னத நான் பாத்தங்க. அப்படியா? மனசு சுக்கு நூறா உடஞ்சு செதர்னது இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. சே, மிஸ் பண்ணிட்டேனேடி. உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான், அவன் வேதனை அவனுக்கு இல்ல தெரியும். ஏய், நான் ஒரு சூப்பர் மந்திர கைவசம் வச்சிருக்கேன்டி, அதை யூஸ் பண்ணனு வச்சுக்க. அவனே வசிப்பட்டு நம்ம மவனை சுத்தி சுத்தி வருவா. அப்படிங்களா? என்ன மந்திரம்? ஓம் தில்லேகே மைத்ரேகே காம ரூபினி ஸ்வாஹா. இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை லட்சந்திரம் ஜபிச்சு சித்தி வரவழைச்சு கிழக்கு ஹோமம் பண்ணி வச்சிருக்கிற மோகினி பஸ்மத்தை உடம்பு பூரா பூசிக்கிட்டு யாருக்குன்னு படாம ஆசைப்பட்ட பொண்ணு முன்னாடி போய் நின்னா அடுத்த நிமிஷமே அவ சரண்டர்.
என்ன வசியம் பண்ண நீங்க செஞ்ச மந்திர மாதிரி இருக்கு கண்டுபிடிச்சிட்டிய கள்ளி. அதேதான் எப்படி வேலை செஞ்சது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஓம் தில்லையே மைத்திரியே காமரூபணி சுவாகா. 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 வரும்போது காட்டி வசியம் பண்ணிடலான்னு மரத்து மேல ஏறி உட்கார்ந்த நல்லா தூங்கிட்டப்பா. போடா மடப்பயல, இவனை வச்சு ஒரு காரியம் பண்ண முடியாதுரி. டேய், உன் வயசுல எவ்வளவு கச்சிதமா காரியத்தை முடிச்சேன்னு உங்க அம்மாட்ட கேட்டு பாருவா. இந்த நேரத்துல என்ன பேசணும்? அப்பா, உன் மந்திரத்துக்கு நல்ல சக்தி இருக்குதுப்பா. எத்தனை பேர் வசிய போட்டு நிக்கிறாங்க பாரு. சரிதான், இறங்கி வாடா. அப்பா, இங்க ஒண்ணுமே காணப்பா. ஒண்ணுமே காணுமா? ஐயோ ஐயோ, போங்களா. சூப்பர் கேட்ச் பா. திவ்யாவை கல்யாணம் பண்ணணும்னு நிர்வாணமா ஒருத்தன் ஊருக்குள்ள தெரிய ஆரம்பிச்சிட்டான். இந்த அசிங்கெல்லாம் என் பொண்ணுக்கு தான். உங்களுக்கு என்ன, வெட்டு குத்து அடியாளன்னு இருந்தா போதும். என் கண்ணு மூடுறதுக்குள்ள என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ற வழிய பாருங்க. லட்சுமி, ஏற்கனவே ஒரு நல்ல இடம் பாத்திருக்கேன்னு சொன்னேன், அதெல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ராஜமங்கலம் புது பணக்கார தங்கராஜ தெரியும் இல்லையா? அவனோட ஒரே பையன் ராஜேந்திரன் தான் மாப்பிள்ள. மாப்பிள்ள பொண்ண பாக்கட்டும், அப்பவே நிச்சயம் பண்ணி தட்ட மாத்தி கல்யாணம் தேதி முடிவு பண்ணுவோம். அப்படியே ஆகட்டும் கடவுளே. அப்ப நான் புறப்படுறேன். இருங்க, சாப்பிட்டு போலாம். எல்லாருமா சேர்ந்து கல்யாண சாப்பாடு சாப்பிடுவோம். கடவுளே, நான் வரட்டுமா? முதலாளி, ஆவணி மாசம் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லியிருந்தாரு. இப்ப இல்லைனா ஆவணி மாசமே கல்யாணத்தை முடிக்க அவசரப்படுறாரு. இதுல ஏதோ ஒரு கசமுசம் இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் முதலாளி. அட கடவுளே, கடவுளே. பூபதி நல்ல குடும்பத்துக்காரன். அவன் மக பேர்ல ஏகப்பட்ட சொத்து இருக்கு. பாட்டம் பூட்டம் வழி சொத்து, வாரிசு இல்லாத சொத்துன்னு கணக்கு வழக்கில்ல. என் மகன் மட்டும் அவளை கல்யாணம் பண்ண, என் வீட்டு மரத்துல பெரும் பணமா காய்ச்சி தொங்கும்டா. கசம் சாபத்திலாம் எனக்கு கவலை இல்ல. அந்த சொத்துல வில்லங்கம் இல்லாம இருந்தா அதுவே போதும். என்ன செய்ய போற சொல்லு. என் அப்பாவுக்கு பயந்து என்னை கை விட்டுருவியா? சொல்லு, சொல்லடா. அழாதீங்க, அழாத, ப்ளீஸ் 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 அழாதீங்க.
நீங்க எல்லாம் ரொம்ப சாமர்த்தியசாலிங்கப்பா, சொன்னபடி காரியத்தை முடிச்சிட்டீங்க. எங்க கொடுங்க, எங்க இன்னொருத்தன் ஒரு முக்கியமான போக்குறான். அப்படியா, சரி சரி, இந்தாங்க இதுல எல்லாருக்கும் புது துணிமணி இருக்கு, எடுத்துங்க. இதெல்லாம் பெரிய வீட்டுல பரம்பரை பழக்கம், நல்ல பழக்கம். மாமா விஜய் காணோம், யான விஷயம் பேசிட்டு இருக்கும் போது இதென்ன பூனை விஷயம்? உள்ள போய் தேடி பாருங்க, அங்கதான் இருப்பா. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் இல்ல. மாமா இது விஜய் ரூம்ல இருந்தது. அன்புள்ள அப்பா, நான் செய்தது மன்னிக்க முடியாத தவறுதான். நமது குடும்ப வழக்கப்படி இனி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்காது. தினம் தினம் நரக வேதனை அனுபவிப்பதை விட என்னை விரும்பும் ஒருவருடன் வாழ புறப்பட்டு செல்கிறேன். எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் உங்கள் அன்பு மகள் விஜயலட்சுமி. புடிச்சு கட்டுங்க, என்ன பாத்துருக்கீங்க, போய் அடிச்சு கொள்ளுங்க.